வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காணொலியில் ஒரு அருமையான எபிசோடை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு வீர தீர செயலை ஒரு பெண்மணி செஞ்சுருக்காங்க, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழு விவரத்தையும் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம். அந்த வீர தீர செயல்னு சொன்னியே, அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லாத்தையும் விளக்கமாக நாங்கள் புட்டு புட்டு இப்போ வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமைக்கிங்க, கூடவே சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தங்கின்னு ஒரு அமுக்கி மும்பைக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரெயின்ல தான் இந்த வீரதீர செயல் அரங்கேறி இருக்கு. கடந்த மாதம் 21ஆம் தேதி மந்தாரா செக்ஷன்ல இருக்கிற படில் ஜோக்னேட்டுக்கு இடையே பலத்த புயல் காத்து அடிச்சிருக்கீங்க. அந்த புயல் காத்தின் போது ஒரு பெரிய மரம் வந்து தண்டவாளத்திலேயே விழுந்துருச்சு. இந்த புயல் காத்து வீசின டைம் என்னவோ 2:10. அந்த நேரத்துல எல்லாருமே அந்த ஏரியாவில் சாப்பிட்டுட்டு எல்லாம் இலைப்பாறிட்டு இருந்தாங்க. 2:20 மத்தியஸ்கந்தா எக்ஸ்பிரஸ் மேங்களூர்ல இருந்து கிளம்பி மெல்ல மேங்களூர் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு. புயல் காத்து அதிகமா இருந்ததுனால ட்ரெயினோட வேகமும் கம்மியா தான் நம்ம லோக்கல் பைலட் ஓட்டிட்டு வந்தாரு. என்னதான் ட்ரெயின் பொறுமையா வந்தாலும் படிலுக்கும் ஜோக்கனேட்டுக்கும் இடையில ஒரு அசம்பாவிதம் அரங்கேறி இருக்குன்னு லோக்கல் பைலட்டுக்கு தெரியாது. அந்த வேலையில தான் மந்தாராவை சேர்ந்த சந்திராவதி, பைபாஸ் சர்ஜரி செஞ்சிருந்த இந்த வீர மங்கை, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சரை நான் காப்பாத்திய ஆவன்னு சொல்லிட்டு தான் வீட்டுல காஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சிவப்பு துணியை எடுத்துக்கிட்டு தண்டவாளத்திலேயே அந்த பெண்மணி ரெண்டு கையவும் அந்த சிவப்பு துணியவும் எடுத்துக்கிட்டு அசைச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இந்த பெண்மணி ஓடி வரதை பார்த்துட்டு ட்ரெயின்ல இருந்த லோக்கோ பைலட் மெல்ல வண்டியை ஸ்லோ பண்றாரு. அப்போ இந்த வீரமங்கை ஓரமா நின்னுகிட்டு பெரிய மரம் ஒண்ணு தண்டவாளத்துல சாஞ்சிருக்கு, வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு கத்தி சொல்றாங்க. அதை கவனிச்ச லோக்கோ பைலட் உடனடியாக வண்டியை நிறுத்துறாரு. அந்த ட்ரெயின்ல இருந்த கார்டு உடனடியாக தன்னுடைய உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாரு. தகவல் கொடுத்த உடனேயே ரெஸ்கியூ டீம் வராங்க. ரெஸ்கியூ டீம் வந்தோடனையுமே அந்த மரத்தை வெட்டிட்டு 4 மணி நேர தாமதத்துக்கு அப்புறம் 12:20 மத்தியஸ்கந்தா எக்ஸ்பிரஸ் கிளம்பி போகுது. இந்த 70 வயது மதிக்கத்தக்க வீரமங்கை அவங்க மட்டும் அந்த இடத்துட்ட துரிதமாக செயல்பட்டு அந்த ட்ரெயினை நிறுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா விளைவு என்னவாயிருக்கும் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கோரமா இருக்கு. கடவுள் புண்ணியத்துல கடவுள் மாறி வந்து அந்த 70 வயது பெண்மணி அந்த ட்ரெயினை காப்பாத்தி இருக்காங்க. எவ்வளவு ஒரு அருமையான வீர தீர செயல் இல்லையா? அந்த சமயத்துல ஆர்பிஎஃப்ஓட உயர் அதிகாரி ஒருத்தவங்க அந்த பெண்மணி கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படிங்க இப்படி செஞ்சீங்க, நீங்களே பைபாஸ் சர்ஜரி செஞ்சிருக்கீங்களே, உங்களால இப்படி ஓடி வந்து இத செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெண்மணி அந்த கேள்விக்கு ரொம்பவே அருமையா விளக்கம் கொடுத்தாங்க. என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்தி அதுல உள்ள மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு விளக்கமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்ஓட சீஃபும் அப்புறம் ரயில்வே உயர் அதிகாரிகளும் அந்த வீர மங்கையை நேரில் அழைச்சி நன்றி சொல்லி மரியாதையும் செலுத்துறாங்க. இந்த 70 வயது மதிக்கத்தக்க வீர மங்கை சந்திராவதி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய செயலை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணீங்க. அத்தோட நம் குழுவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அந்த வீர மங்கைக்கு நன்றிகளும் வணக்கங்களும். இன்னொரு அருமையான ட்ரெயின் நியூஸோட அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், தமிழ் வாழ்க.